எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன் வியாஸ் வியூ சேனல். இன்றைக்கி என்னோடய ஒரு சண்டே ருட்டீன் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஸ்பெஷலான லஞ்ச் மெனு. எப்போவுமே பிரியாணியே சாப்பிட்டு போர் ஆனதுனால கொஞ்சம் பாகிஸ்தானி ஸ்டைலில் மட்டன் புலாவ் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லா வந்திருந்தது. நீங்களும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் குழந்தைங்களாம் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே என் ஹஸ்பண்ட் நிறைய நாளாக குலோப் ஜாமுன் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஊற வச்சோன்னா மதியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு சாப்பிடும்போது கரெக்டாக ஜீரான நல்லா ஊறி இருக்கும். அதனால தான் மார்னிங்கே ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஆல்ரெடி குலோப் ஜாமுன் வீடியோ பால் பவுடர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்பவும் போல் ரொம்ப சாஃப்ட் அண்ட் எம்மியாக குலோப் ஜாமுன் வந்திருந்தது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான பால் கஞ்சி. ஸோ நான் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டதுனால என்னால் சாதம் நிறைய ஆறிடுச்சு, நல்லா மசிக்க முடியல. இது இன்னும் நல்லா மசித்து சாப்பிட்ருந்தா இன்னும் எம்மியாக இருந்திருக்கும். பிரேக்ஃபாஸ்டெல்லாம் முடிச்சுட்டு என் குழந்தைங்க கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்ருக்குறாங்க, அவங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராமை. ஸோ இந்த கேப்பில் நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே மசாலா ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி நல்ல க்ளீனான ஒயிட் கிளாத்தில் கட்டி எடுத்துக்கலாம். ஸோ இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல டைட்டாக ஒரு க்ளீனான கிளாத்தில் கட்டி எடுத்துக்கோங்க. இங்கே மட்டன் 350 கிராம்ஸ் மட்டன் இருக்குது. இதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம 300 ml தண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைஸ் பேக்கை போட்டுடலாம். இந்த சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுடலாம். அப்புறம் பூண்டு அப்படியே முழுசாக போட்டுருங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு, இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஒரு குக்கர்லேயும் ஒரு ஒரு லெவலில் விசில் வைக்க வேண்டியிருக்கோம், அந்தளவு வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே கடாயில் எண்ணெயும் நெய்யும் பாதி எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் உலர்ந்த திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு உலர்ந்த திராட்சை நிறைய பிடிக்கும்னா நிறைய வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இதில் நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் மட்டன் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுலேருந்து மட்டன் பீசஸை மட்டும் தனியாக எடுத்துடலாம். முதல்ல இந்த ஸ்பைஸ் பேக்கை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். ஏன்னா இது போக வெள்ளைப்பூடு இஞ்சி எல்லாமே நம்ம முழுசாக போட்டிருக்கிறதுனால ஈஸியாக எல்லாத்தையும் பிரித்து எடுத்துடலாம். இங்கே வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக வதங்கிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பைஸ் பேக்கை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பிழிஞ்சிங்கன்னா நீங்கள் கையை வச்சு நல்லா பிழிஞ்சு எடுக்கலாம். கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க. எங்கிட்ட இங்கே பெரிய ஸ்ட்ரெயினர் இல்லை, அதனால தான் இதில் வடிகட்டிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா நம்மளோட வெள்ளைப்பூடி, இஞ்சி, வெங்காயம் இதெல்லாம் எடுத்து ஒரு 4 கால நல்லா மசிச்சு விட்டு இந்த மாதிரி அதுலேருந்து ஸ்டாக் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா மட்டன் ஸ்டாக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கலரே பாருங்கள் செம்மையாக இருக்குது. இங்கே வெங்காயமும் நல்லா வதங்கியாச்சு. ஸோ இந்த கலர் கண்டிப்பாக வரணும். அதுக்கப்புறமா இதில் இருந்து ஒரு 1/4 அளவு எடுத்துருங்க, தனியாக எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மட்டன் ஸ்டாக்கில் தான் சாதத்தை வேக வைக்க போகிறோம். ஸோ இதில் நான் ஒரு 3 பச்சை மிளகாவும் வேக வச்சு வச்சுருந்த மட்டனையும் சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ காரசாரமாக சாப்பிட வேண்டாம், ஸ்பைஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும்னா இந்த புலாவ் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ இதில் நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்குறேன். தயிர் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் ஸ்டாக்கை மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இங்கே 300 கிராம் அரிசி எடுத்துருக்குறேன், அதுக்கு 450 ml தண்ணி, அதாவது 1:1 அந்த ரேஷியோவில் மட்டன் ஸ்டாக்கையும் தண்ணியும் கலந்து ஊற்றிக்கோங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க, எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்துக்கோங்க அரிசிக்கு. ஸோ இங்கே பொண்ணு அவங்களோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி கலரிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், தண்ணியும் சாதமும் ஒரே லெவலில் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். ஸோ நல்லா ஃபுல் சிம்மில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஓப்பன் பண்ணாதீங்க, அவ்வளோதான் போதும். மூடி நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகணும், ஏர் டைட்டாக இருக்கணும், வெளியில் வந்து நமக்கு வந்துடக்கூடாது ஆவியெல்லாம். தம் முடிச்சு எடுத்தாச்சு, ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு புலாவ், இது பாகிஸ்தானி ஸ்டைல் புலாவ் இது. நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சைட் டிஷ் நல்ல காரமாக ஏதாவது சுக்கா அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். தயிர் வெங்காயமும் இன்னும் சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம தம் முடிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன், முந்திரி பருப்பு, திராட்சை இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு அட்டகாசமான புலாவ், குழந்தைங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக இது பிடிக்கும். காரம் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கும் இந்த புலாவ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் நல்லா சாப்பிட்டு மத்தியானம் சூப்பராக தூங்கி எழுந்திரிச்சோம். கிளைமேட் வேறு செம்மையாக இருந்தது, மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ ஈவினிங் வந்து டீ எல்லாம் குடித்ததுக்கப்புறமா மழையில் ஒரு ரைட் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு சும்மா அப்படியே எங்கள் ஏரியாவை சுற்றிட்டு வந்தோம். ஸோ எங்கள் சண்டே சூப்பராக போச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த புலாவை எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.